ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மூணு பலகாரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்டு தான். இந்த லட்டு வந்து நம்ம பூந்திலாம் பொறிச்சு செய்ய போகிறதில்ல, ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இந்த கடலப்பருப்பு வச்சு தான் இந்த லட்டு வந்து செய்ய போகிறோம். ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் கிட்டக்க கண்டிப்பாக ஊற வைங்க, நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ இதில் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடணும். வடிச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இந்த லட்டு வந்து நம்ம கடலப்பருப்பில் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அப்படியே பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப வந்து குறகுறன்னு அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்படியே பகோடா மாதிரி பொரிச்சு எடுத்துடணும். நல்லா எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம அப்படியே நம்ம பகோடாலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம அந்த கடலப்பருப்பை வந்து போட்டுடணும். போட்டுட்டு உடனே பார்த்திங்க அப்படின்னா பரட்டி போட்டுட்டு ஒரு மொத்தமாகவே இது ஒரு மூணே நிமிஷத்தில் நம்ம வந்து எடுத்துடணும். ரொம்ப வந்து கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி தான் பொரிக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் வந்து இப்போ முந்திரி சேர்க்குறேன். முந்திரி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இது கூடவே நீங்கள் இன்னும் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ அதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கிறேன். கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் ஜீனிக்கு கால் கப் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதை அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன். இது கூடவே ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே சுகர் சிரப்பில் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு நான் இப்போ இன்றைக்கி கேசரி கலர் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுட்ரு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு வந்து ரெட் கலரில் இருக்கும், அப்படி சேர்க்கலை அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். முடிச்சிரு லட்டுவோட கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலர்லாம் போட்டு தான் செய்வாங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாகு வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து ஒரு கம்பிப்பதம் வந்து அப்படியே உடையணும், அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கம்பிப்பதம் வந்து உடையணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்க்க சேர்க்க இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாது. அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அது நல்லா அப்சர்வ் பண்ணுறது வரையும் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பாகெல்லாம் மீறாது, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெய்யில், அது முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கரண்டியாலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே நீங்கள் லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பூந்தி பொறிச்சு செஞ்ச லட்டு மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது வந்து கடலப்பருப்பில் செஞ்சதுன்னு. தீபாவளி நேரத்தில் நம்ம டக்குன்னு இந்த ஸ்வீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடனே ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சோமாஸ் செய்ய போகிறோம். சோமாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு சும்மா லைட்டாக நான் வந்து கலந்து விட்டுட்டு அது உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்த்துருக்குறேன். நம்ம தேங்காயோட அந்த முந்திரியும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை ஆகிடும். தேங்காவை நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். சுத்தமாக ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சோமாஸ் வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ எள்ளு சேர்த்துருக்குறேன். எள்ளு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை அந்த பேன் சூட்டிலேயே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்குறேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு தேங்காய் அப்படின்னா நீங்கள் ஜீனியோட அளவை கொஞ்சம் கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கோங்க அதுக்கு தக்கனவாறு. இப்போ ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்தளவுக்கு நல்லா நான் வந்து பவுடர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பேன் சூட்டிலேயே அந்த பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி குறகுறப்பாக ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா அந்த தேங்காய் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சிடக்கூடாது. இந்த எள்ளுலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பொட்டுக்கல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்குறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை அப்படியே நல்லா மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். நல்லா ஒரு 1/2 hour கிட்டக்க ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் சின்ன சைஸில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா சோமாசு கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய சோமாசாக செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரியே மேமாவை வச்சுட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து உங்களுக்கு மெலீஸாகவும் தேய்ச்சிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது. ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரி இருக்கும் லப்பர் மாதிரி. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன சைஸில் தான் சோமாஸ் செய்கிறேன், ரொம்ப பெரிய சோமாஸ்லாம் செய்யலை. இப்போ உள்ளார வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரையும் நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது நல்லா க்ளோஸ் ஆகிடும். கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து பிசிறி வரவே வராது. அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் பின்னிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அது வந்து பிரிஞ்சு வரவே வராது, அந்த எண்ணெயை நமக்கு ஸ்பாயில் ஆகாது. இது அந்த எண்ணெயில் பொரியும் போது உள்ளார நம்ம வச்சோம் இல்லையா அந்த பூரணம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகி இந்த மைதா மாவோட நல்லா பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம ஒவ்வொரு சோமாசாக போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ரெண்டு சைடும் பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்றது வரையும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் இல்லை கெட்டும் போகாது. நல்லா பதமாக நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கிறிஸ்பினஸும் பார்த்தீங்க அப்படின்னா மாறாது. நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக இருக்கும். நான் 2வது ஷிஃப்ட்டும் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. ரொம்ப சுலபமான முறையில் பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த சோமாஸ் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் கேக்கு. தேங்காய் கேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னலாக எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சூடானதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் சேர்த்துருக்குறேன். இந்த நெய்யிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் திருகல் வந்து நல்லா வறுபடணும். தேங்காய் கேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா நம்ம வறுத்து பாகுலாம் நிறுத்தி கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் கேக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது கெட்டே போகாது. நல்லா இந்தளவுக்கு உதிரி உதிரியாக தேங்காயை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்குறேன். நம்ம 1.5 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் எடுத்துருந்தோம் இல்லையா, அதே 1.5 கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவா எடுத்துருக்குறேன். இதை சில பேர் வந்து தேங்காய் முட்டாயின்னு சொல்லுவாங்க. நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி ரவா வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பெரிய பெரிய ரவாவாக இருக்கும். இந்த தேங்காய் கேக்குக்கு சின்ன ரவாவாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே தேங்காயை ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவாவும் கொட்டி வச்சுருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா ஆறணும், கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிடக்கூடாது. லைட்டாக உங்களுக்கு வந்து மிக்சியில் நல்லா ஒரே ஒரு சுற்று சுற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே 1.5 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்குறேன்.
இப்போ இந்த 1.5 கப் ஜீனிக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு இடையில நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அரைச்சிடக்கூடாது, அதே சமயம் அரைக்காமலும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே சுகர் சிரப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நல்லா உங்களுக்கு கரண்டியை போட்டு கலக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த தேங்காய் ரவாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இன்னொரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடணும். இதெல்லாம் நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். உங்களுக்கு அந்த சுகர் சிரப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி திரண்டு வரும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம செஞ்ச பாத்திரத்துலேயே செட் ஆகிடும். ஒரு பிளேட்டில் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன். நெய் தடவின பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் கேக்கை, அப்படி நம்ம வந்து நல்லா தட்டி விட்டுடணும். ஒரு கரண்டியை வச்சோ இல்லை ஒரு கையை வச்சோ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தட்டிடுங்க. ஒரு அளவுக்கு சூடு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீஸ் போட்டுடணும். கத்தியால் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. சூடு ஆறிட்டு அப்படின்னா கண்டிப்பாக பீஸ் போட முடியாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் நமக்கு உங்களுக்கு சூப்பரான தேங்காய் கேக்கு ரெடி ஆகிட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி தீபாவளி பலகாரம்லாம் இருக்குது, அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.